ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட் ஏகே எட் டிஜிபி. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹேக்கர் ஸ்டோர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து 6.0 வரப்போகுது ஹேக்கர் ஸ்டோரில். ஸோ அதில் என்னென்ன வரப்போகுது, ஏலாக் பண்டில் வந்து தரப்போகிறாங்க வெறும் 19 டைமண்டுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா கன்ஸ்கின் வரப்போகுது, புதுசாக வரப்போகிற வெப்பன் ராயல் கன்ஸு, அப்புறம் நிறையா விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வச்சு நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஸோ மணி ஏர்ன் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் டைமண்ட்ஸ் வாங்கலாம், இல்லை ஏதாச்சும் வாங்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ ரியல் மணி வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுனா, நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் ஒரு 100 டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா தான் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 500-1000 வின் பண்ணலாம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டவுன்லோட் லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் டோர்னமெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வர பணத்தை வச்சு மறுபடியும் அப்படியே போட்டுக்கலாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மணி ஏர்ன் பண்ணணும்னா. இது மட்டும் இல்லாமல் நீமோ டிவியில் வந்து நீங்கள் போய் டிஜிபியோட அஃபிஷியல் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெய்லி ரூம் மேட்சஸ் வேறு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ரூம் மேட்சஸில் வின் பண்ணிங்கன்னா 400 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 31 பேருக்கு கொடுத்தாச்சு. அதேமாதிரி வீக்லி மெம்பர்ஷிப் 46 பேருக்கு கொடுத்தாச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் போய் நீமோ டிவியில் போயிட்டு டிஜிபின்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் போய் சர்ச்சில் போயிட்டு டிஜிபின்னு அடிச்சிங்கனாலே வரும். அதில் பார்த்தீங்கன்னா 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கும். அந்த சேனலை ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் கிடைக்கும். நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிடைக்காது கைஸ். ஸோ இதோட ப்ரூஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேக்கர் ஸ்டோர் புதுசாக வரப்போகுது. இந்த ஹேக்கர் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. புது புது விஷயங்கள்லாம் என்னென்னா நிறைய கொடுக்க போகிறாங்க. ட்ரெஸ் பண்டில், கன்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதுசாக நம்ம சோர்லேயே ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. என்னென்னா 100% டியோ மேட்ச் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு தலை இருக்குல்ல, ஒரு பொண்ணு தலை ஒரு பையன் தலை, இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் டியோ மேட்ச் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து இது கிடைக்கும். ஒரே பாக்ஸில் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் போட்டிங்கன்னா வந்து கன்ஃபார்ம் கிடச்சிரும். சில பேர்த்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ்லேயே கிடச்சிரும், 5 பாக்ஸில் கிடைக்கும். ஸோ லக்கு பொறுத்து தான். ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மோடு. ஸோ இந்த மோட்லேயும் போய் விளாடுங்க, செம்மையாக இருக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு. மறக்காமல் அதுலேயும் போய் விளாடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இன்றைக்கி 50% ஆஃபர் வேறு விட்டுருக்காங்க வெப்பன் ராயலில். ஸோ 50% ஆஃபர்னால் வெறும் 15 டைமண்ட் தான் ஒரு ஸ்பின்னுக்கு. இந்த ஃபேமஸ் வந்து செம வர்த்து 15 டைமண்டுக்கெலாம். சப்போஸ் நீங்கள் கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டது போயிட்டுருக்கு கைஸ். ஸ்டெப் அப் ஈவெண்ட் நேற்றே போட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே வரதுக்குள்ளே இன்னும் கண்டிப்பாக ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்ன உங்களுக்கு பேராஷூட்லேருந்து கன்னு அப்புறம் டெடி பியர் என்னென்னமோ வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேக்கர் ஸ்டோரை பற்றி பார்த்துட்டு வந்தாலும், ஸோ ஹேக்கர் ஸ்டோர் வந்து வரப்போகுது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹேக்கர் ஸ்டோர் வந்துருந்துச்சு, அது கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக தான் இருந்துச்சு. இந்த ஹேக்கர் ஸ்டோர் செம்மையாக இருக்குது. எனக்கு லாஸ்ட் டைம் ஹேக்கர் ஸ்டோரில் ஒரே ஸ்பின்ல கிடச்சிது. இந்த டைம் பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்கல் மாஸ்க் பண்டிலு, அப்புறம் ஒரு 6 ட்ரெஸ் இருக்குது. இது வந்து ரேர் ஐட்டம், அதாவது லெஜெண்டரி ஐட்டமில் வந்து இந்த 6 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே செம்மையான இது எதுன்னா, கீழே வந்து அந்த லெஃப்ட் சைடில் கீழே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து செம்மையான ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இது எந்த சர்வரில் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தோனேஷியன் சர்வரில் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம சர்வரில் மேபி இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா கூடிய சீக்கிரம் இந்த ஹேக்கர் ஸ்டோர் வரப்போகுது. எப்பவுமே மாதம் ஸ்டார்டிங்கில் ஹேக்கர் ஸ்டோர் விடுவாங்க, மாதம் கடைசியில் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ஹேக்கர் ஸ்டோர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீச் பண்டில் கிடைக்கும் போது, பீச் பண்டிலே 2வது ஒன்று கொடுத்தாங்க. அது முக்கியமாக வந்து ஏலாக் பண்டிலோட கிடைக்கும் போது, கேரக்டர் பண்டில் ரெண்டுமே கிடைக்கும். அப்புறம் வந்து கேங்ஸ்டர் பண்டில், அப்புறம் அந்த பேகு, அப்புறம் வந்து கன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம சர்வரில் வந்து மேபி வந்து கன்ஸ் மட்டும் மாற்றுவாங்க, மற்றபடிக்கு ஏலாக் பண்டில்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கைஸ். ஸோ ஏலாக் பண்டில் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் கடைசி ஸ்பின் பண்ண தேவையில்லை, ஏன்னா கன்ஃபார்மாக வந்து கடைசிக்கு முன்னாடி ஸ்பின்லேயே ஏலாக் பண்டில் கிடச்சிடும். ஸோ ஒரு கம்மியான ஐட்டம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து நீங்கள் டக்குன்னு வாங்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக அந்த சர்வரில் நான் சூஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் அப்புறம் அந்த பண்டிலையும் சூஸ் பண்ணேன். எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அந்த ஐஸ் க்யூப் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுவும் ஏலாக் பண்டிலும் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் ஸ்பின் பண்ணல, சும்மா சூஸ் மட்டும் பண்ணி பார்த்தேன் உள்ளே வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸை மட்டும் சூஸ் பண்ணேன். ஏலாக் பண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கலையே நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த பண்டில் வாங்கணும் அப்படின்ட்டு, ஏன்னா அதோடய பவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ இருக்கிறதுலே கேரக்டர்லேயே வந்து
ஏலாக்கு வந்து செமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஏலாக்கு வந்ததுக்கப்புறம் ஃபீமேல் கேரக்டர் வச்சு விளாட்றதே விட்டேன். ஒன்லி ஏலாக் 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 இப்போ வரைக்கும் ஏதாச்சும் செமையான மேட்ச்க்கெலாம் போகும்போது ஏலாக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா நார்மல் மோட்லாம் இருக்குல்ல, ஏதாச்சும் இந்த டீம் டெத் மேட்ச்சு எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் அதில் தான் நான் மற்ற கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறேன் தவிர மற்ற எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹயாட்டோவோட ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்குது. அந்த இந்த பெட்டு அந்த அது என்னது ஒரு ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் பெட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோட் இருக்குது, அந்த கிளாப்பிங் எமோட் இருக்குது. இந்த எமோட் செம்மையாக இருக்குது, ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாதிரி ஒரு நாக்னி டான்ஸ் மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த எமோட்டும். ஸோ இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பெட் வந்து கொடுத்துட்டாங்க டாப் அப் ஈவெண்ட்டில். மேபி வந்து அது வேறு எதுலேயாச்சும் வரும்னு நினைக்கிறேன் அந்த பெட்டோட ஸ்கின்னு. மற்றபடிக்கு இது எல்லாமே செம்மையாக இருக்குது கைஸ். ஏலாக் பண்டில் முக்கியமாக வருது, அது ஒரு செம விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த இது தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்டாக. ஸோ என்ன பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மேபி வந்து இந்த மாதம் வந்துடும், இல்லைனா அடுத்த மாதம் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெட்டு வந்து இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததே இல்லை. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பெட் மாதிரி தான் இருக்குது, ரியலிஸ்டிக் பெட் மாதிரியே இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. இவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. உண்மையான பெட்லாம் கிடையாது, சும்மா ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிறது. இதுக்கு வந்து என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்மர் வெஸ்ட்டு டேமேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட்ஸ் கணக்கில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேறு லெவல் பெட்டு தான் கைஸ் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வெப்பன் ராயல் ஒரு கன் வரப்போகுது. என்ன கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ வரப்போகுதுன்னா February 12 அன்னைக்கு வரும், February 12 இல்லைன்னா 13 வரும். என்ன கன் பார்த்தீங்கன்னா ஏகே வரப்போகுது, NAAK வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஏகே வரப்போகுது. வேறு லெவலில் இருக்க போகுது இந்த கன்னு. இது கூட சேர்த்து இன்னொரு கன்னும் வருது, ஸோ அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இந்த கன்று பாருங்கள், இது செம்மையாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு லெஜெண்ட்ரி கன் தான், வெப்பன் ராயல் வரது எல்லாமே லெஜெண்ட்ரி கன் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த கன் வந்து செம்மையாக இருக்கும் கை சீரீஸ் ஆளுமே, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்று ஃபுல்லாக ஹார்ட்டு போட்டு இந்த கன்லேருந்து சுட்டிங்னாவே ஹார்ட் ஹார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த கன் எடுத்துகிட்டு ஓடும்போது ஹார்ட்டாக பறக்கும். அந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருப்பாங்க, வேறு லெவல் கன்று. ஸோ மறக்காமல் இந்த டைம் வெப்பன் ராயல் வெப்பன் ஹவுச்சஸ்லாம் சேர்த்து வச்சு இந்த கன் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏகே தான் இப்போது செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஸ்கேருக்கு எடுத்தது. ஸோ மறக்காமல் இது வாங்கிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா AWM வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த கன் வரப்போகுது. இப்போ தான் AWM ஒரு ஸ்கின் வந்துச்சு, தொடர்ந்து இன்னொரு ஸ்கின்னும் வரப்போகுது. இது சூப்பராக இருக்குது கை சீரீஸாலுமே, இது வேறு லெவலில் இருக்குது சீரீஸுமே. இதுக்கு வந்து ஏதாச்சும் டபுள் டேமேஜ் ப்ளஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரேட் ஆஃப் ஃபயருக்கு இது இன்க்ரீஸ், ரேட் ஆஃப் ஃபயர் இல்லை ஒரு ரீலோட் ஸ்பீடுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும் AWM. ஏன்னா AWM தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மோஸ்ட் லெஜெண்டரி கன் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த கன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த கன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இது யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி கன் இது. ஸோ மறக்காமல் இந்த கன் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் AWM அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கன் வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் ஒன்று வரப்போகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு பேயெல்லாம் அதாவது டைமண்ட்லாம் வாங்க மாட்டானுங்க. ஸோ இந்த பேராஷூட் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ ஸ்பெஷலாக வரும், இந்த பேராஷூட் ஹார்ட் போட்ட மாதிரி. ஸோ வேலண்டைன்ஸ் டேங்காட்டி இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டானுங்க டியோ மேட்ச் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேர் விளாட்ற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரும் வேலண்டைன்ஸ் டே முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் டியோ மேட்சஸ் போட பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் நிறையா இதெல்லாம் வாங்க முடியும். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டோக்கன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியோ ராயல் வரப்போகுது, டைமண்ட் ராயல் வந்து அடுத்த இதில் வந்து நீங்கள் வந்து டைமண்ட் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டோக்கன் கலெக்ட் பண்ணும், இதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த டைமண்ட் ராயலில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்பின் பண்ண முடியும். இது வந்து வரும், இது வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறாங்க. அது வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வச்சு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வேறு லெவலில் இருக்குது கை சீரீஸாலுமே. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் வெயிட் பண்ணுங்கள் இந்த புதுசாக வரப்போகுது. அதுக்கு பேர் என்ன வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு செமையாக வெயிட் பண்ணுங்க கைஸ், வேறு லெவலில் வரும். அண்ட் நிறையா டியோ மேட்சஸ் சொல்லுங்கள், அப்போ தான் நிறைய இது வின் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குப்பிச் ஸ்கேர் கொடுத்துட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர்த்துக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் வச்சு தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறவங்களோட ரேண்டம் கமெண்ட்ஸில் போட்டோம், யார் நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கமெண்ட்ஸ் தான் வரும். இருக்கிறதே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஃபயரில். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து எனக்கு வந்து ஒரு பண்டில் வேணும், 1000 diamonds ஒரு பண்டில் வேணாலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 16,000 diamonds 18,500 டைமண்டுக்கு வந்து நாங்கள் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கும் அது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோ நாங்கள் உங்களுக்காக போடுவோம். ஆண்டில் தன் இட்ஸ் டடவாய்ஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரிவன் டேக் கேர், பீஸ், ஸ்ப்ரெட் லவ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.